வணக்கம். பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள். ஐயா, எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் தாமரைக்கண்ணன். நான் ஒரு 11 வருஷமாக இயற்கை விவசாயம், பாரம்பரிய விதை அதை கொண்டு விவசாயம் பண்ணுறோம். விவசாயத்தில் எந்த விதமான இயந்திரங்களையும் பயன்படுத்தாமல் மாடுகளை வச்சு பயன்படுத்தி விவசாயம் செய்கிறோம். இப்போ நாங்கள் செய்யக்கூடிய பாரம்பரிய விதைகள் நெல் எல்லாமே ஒரு ரகத்தில் ஒரு 2 மூட்டை விதைக்கி விற்றுட்டு பாக்கி நெல்லை நாங்கள் அரிசியாக்கி மதிப்பு கூட்டி தான் விற்பனை செய்கிறோம். அந்த அரிசியாக்கி மதிப்பு கூட்டுறதுல வெளி மிஷினில் கொண்டு போய் மாடல் ரைஸ் மில்லையோ மற்ற ரைஸ் மில்லையோ கொண்டு அரைக்கும் போது அந்த நெல் மேலே உள்ள ஃபைபர் கண்டென்ட், அதாவது நார் சத்து போயிடுது, நீக்கப்பட்டுருது. அதனால் நாங்கள் என்னத்தை இயற்கை விவசாயத்தில் உற்பத்தி பண்ணி கொடுத்தாலும் அந்த ஃபைபர் இல்லாமல் அந்த அரிசியை பயன்படுத்தும் போது அது செரிமானத்துக்கும் உடம்புக்கு தேவையான சத்தும் கிடைக்காது. அது அன்னில் நாங்கள் இதை இங்கேருந்து நெல்லை ஏற்றிட்டு போகிறது, அங்கே கொண்டு போய் அரைக்கிறது, மறுபடியும் அந்த நெல்லை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வர்றது, இந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுலேயே ஏகப்பட்ட பணவரணி ஆகிடுது. அதுக்காக ரொம்ப நாள் தேடுதல், 2-3 ஆண்டுகள் தேடுதல்னதுல இந்த மிஷினு வந்து எங்களுக்கு அறிமுகமானது. நாங்கள் 3 ஆண்டுகளாக அந்த மிஷினை பயன்படுத்திகிட்ருக்கோம். இந்த மிஷின் பார்த்திங்கன்னா சாதாரணமாக நம்ம வீட்டு கரண்ட்லேயே உபயோகப்படுத்திக்கலாம். மிக ரொம்ப அதிக மின்சாரம் ஒன்றும் செலவு தேவைப்படுறதில்லை. 1 மணி நேரத்துக்கு 100 கிலோ நெல் அரைக்க முடியும். அதனால் நாங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய நெல்லை நாங்களே வீட்டில் அவிச்சு அதை நாங்களே வெயிலில் காய வச்சு, இப்போ மாடல் ரைஸ் மில்லெலாம் ட்ரையலில் வறுத்துருவாங்க, அதனால் அதில் உள்ள அரிசியில் உள்ள மருத்துவ குணம் போயிடும். அதெல்லாம் நாங்களே வெவிச்சு வெயிலில் காய வச்சு இந்த மிஷினில் அரைக்கிறோம். அரைச்சி நாங்களே மதிப்பு கூட்டி விற்கிறோம். ஒரு விவசாயி என்றைக்கு தன்னுடைய உற்பத்தி பொருளை இடைத்தரகர் இல்லாமல் அதை மதிப்பு கூட்டி தரமாக சத்து நிறைந்த பொருளாக கொண்டு போய் கஸ்டமருக்கு சேர்க்குறோமோ அப்போ தான் விவசாயிக்கு லாபம் கிடைக்கும். அதை வாங்கி சாப்பிடக்கூடிய நுகர்வோருக்கும் ஆரோக்கியமும் அவங்களுக்கும் விலை குறைவும் கிடைக்கும். அந்த அடிப்படையில் இந்த இயற்கை விவசாயம் மதிப்பு கூட்டுதல் நாங்களே மதிப்பு கூட்டி இந்த விவசாயத்தை 3 ஆண்டுகளாக அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் 11 ஆண்டுகளாக விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் மதிப்பு கூட்டி அரிசி ஆக்கி இந்த மிஷினை பயன்படுத்தி அரைச்சி விற்கிறதுங்கிறது 3 ஆண்டுகளாக பண்ணிகிட்ருக்கேன். 3 ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா மின்சார செலவு ஒன்றும் அதிகமாக இல்லை எங்களுக்கு. இந்த மிஷினை நிர்வாகம் பண்ணக்கூடிய செலவும் கிடையாது. இது வரையும் பார்த்திங்கன்னா ஒரு 400 ரூபா செலவு வந்திருக்கும். 2 டைம் சல்லடை மாற்றிருக்கோம் உள்ளார. அதுதான் இந்த மிஷினுங்களுக்கு செலவு. மிகப்பெரிய பெரிய மெக்கானிசமும் கிடையாது. ரொம்ப எளிமையான முறையில் சாதாரணமாக ஒரு குடும்பத்துக்கு போதுமான லாபம் பார்த்துக்கலாம். நமக்கு தேவையான உற்பத்தியை பண்ணி நம்மளே உற்பத்தி பொருளை விற்பனை பண்ணுறதுனால அதோடய முழுமை லாபமும் நமக்கு சேர்ந்துருது. இடையில் வந்து மிஷின்காரங்களுக்கோ இல்லை ஆட்டோ வாடகை மற்ற இயந்திரங்களுக்கு எந்த விதமான நம்மளோட பண விரணயமும் இல்லாமல் எங்களோட உழைப்பில் கிடைக்கக்கூடிய முழு லாபங்களும் எங்களுக்கே கிடச்சிருது. எங்கள் நாங்கள் கொடுக்கக்கூடிய நுகர்வுகளுக்கு சத்தான உணவு குறைந்த விலையில் கொடுக்குறோம். இதுக்கு வந்து சாத்தியமே நாங்களே மதிப்பு கூட்டுறது தான் எங்களுக்கு சாத்தியம். ஆனால் இடைத்தரகர்களுக்கான கமிஷன் எங்கேயும் போகாததுனால எங்கள்லேருந்து நேராக பயன்படுத்துகிறவங்களுக்கு போகுது. அதனால் இடை செலவு இல்லாததுனால அவங்களுக்கும் குறைந்த விலையில் தரமான உணவு கிடைக்குது, எங்களுக்கும் நல்ல உணவை லாபகரமான விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம், லாபம் கிடச்சிட்ருக்கீங்க. இந்த மிஷின் வந்து என்ன விலைக்கு வாங்கினீங்க, 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ அரைக்க முடியுதுன்னு சொல்லுங்கள். இந்த மிஷின் வந்து நாங்கள் 30,000 ரூபாய்க்கு வாங்கினோம். 1 மணி நேரத்துக்கு 100 கிலோ அரைக்கும். வாரத்தில் 2 நாளைக்கு பயன்படுத்தினா போதுங்க. டெய்லி பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 6 மூட்டை நெல் வைப்போம். ஒரு வாரத்துக்கு 1 நாள் வைப்போம், 2 நாள் காய வைப்போம், ஒரு மாதிரி 1 நாள் அரைப்போம். அதனால் ஒரு வீக்லி 1 நாள்னா 2 நாள் தான் யூஸ் பண்ணுவோம். மற்ற நாளாக சும்மா தான் இருக்கும். இப்போ எங்கள் வீட்டில் வந்து எங்கள் வீட்டுக்கார அம்மாவும் எங்கள் அம்மாவும் தான் அதை இது சம்மந்தமான வேலைகளை செய்வாங்க. விவசாய உற்பத்தி அதை கொண்டு வந்து சேர்க்குறது இந்த வேலைகள் தான் என்னோடது. இதை அரைக்கிறது, அதை மதிப்பு கூட்டுறது, விற்பனை செய்கிறது எல்லாமே என் துணைவியாரும் எங்கள் அம்மாவும் செஞ்சுருவாங்க. நீங்கள் சொல்லுங்கம்மா, இந்த மிஷின் வந்து இப்போ நீங்கள் அவர் இல்லாமலே நீங்களே அரைச்சி கொடுத்துருவீங்களா? அரைச்சி கொடுத்துருவீங்க. இப்போ வந்து ஒருத்தவங்க ஒரு 10 கிலோ அரிசி கட்டாங்கனாக்கா அவர் இல்லைன்னா கூட நீங்களே போட்டு கொடுத்துருவீங்க. இதில் பயன்படுத்துகிற அந்த மோட்டார் எத்தனை ஸ்பேர் மோட்டர்னு சொல்லுங்கள். 1.5 HP மோட்டருங்க. 1.5 HP மோட்டர். இப்போ வீடுகளில் இருக்கக்கூடிய கிரைண்டர் மிக்சி மாதிரி தான். அவ்வளோதான். இப்போ எங்களுக்கு வந்து இதை ஏன் இப்போ போன மாதங்கள்லாம் பார்த்திங்கன்னா வெறும் 50 ரூபா தான் எங்களுக்கு கரண்ட்டு பில்லு. என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா கிராமத்துக்கு 100 யூனிட் இலவசம் கொடுத்துருக்காங்க. அதில் எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜு, டிவி, வாஷிங் மிஷினு, கிரைண்டரு, மிக்சி இதெல்லாம் ஒன்றும் பயன்பாடுகள் கிடையாது. அதனால் எங்களுக்கு மின்சார செலவே கிடையாது வீட்டில்.
இந்த ஒரு மின்சாரத்துக்கு தான் செலவாகுது, அதுவும் அந்த 100 யூனிட்டுகளே ஓடியதுனால எங்களுக்கு வந்து மின்சார கட்டணமும் கிடையாது. போன மாதம் மட்டும் இப்போ 3 ஆண்டுகளில் போன மாதம் மட்டும் 50 ரூபா வந்து, வெறும் 50 ரூபா கட்டணம் வந்திருக்கு. இவ்வளோ தான் அதில் மின்சார செலவு. நாங்கள் அதிலெல்லாம் மின்சாரத்தை மிச்சப்படுத்தி லாபகரத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆக இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க, அதில் பாரம்பரிய நெல் பயிரிடுறவங்களுக்கு இந்த மாதிரி மிஷின் வந்து ஒரு வரப்பிரசாதங்கிறீங்க? கண்டிப்பாங்க ஐயா, முழுமையாக விவசாயிகளுக்கு லாபம் தரக்கூடிய மிகப்பெரிய இயந்திரம் இது நமக்கு பயன்படுத்துது. கைகுத்தல் அரிசின்னு சொல்லுவாங்க அதுக்கு.